ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு சினிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, எம்எக்ஸ் பிளேயரோட 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் டிப் என்னதுன்னா, எம்எக்ஸ் பிளேயரில் எப்படி டார்க் தீமை எனேபிள் பண்ணுறது தான். இந்த டார்க் டீம் எனேபிள் பண்ணுறத சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுனா, கீழே லாஸ்ட்டில் வந்து லோக்கல் வீடியோ மியூசிக் கேம்ஸ் மீன் ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மீன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் அப்படி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனேபிள் டார்க் டேட்டா சேவர் கீழே டார்க் த்ரீம் எனேபிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பார்க்க போகிற செகண்டு டிப் என்னதுன்னா, பிக்சர் இன் பிக்சர். என்னடா இது, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அதாவது வாட்ஸ்அப்பில் இருக்கும், நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு லிங்க் கிளிக் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டாக யூடியூப்பில் இருக்கும். அதை மினிமைஸ் பண்ணோம்னா வாட்ஸ்அப்லேயே பிக்சர் இன் பிக்சர் மோடில் பார்த்துருப்போம். அதே மெத்தட் தான் இங்கே எம்எக்ஸ் பிளேயர் இருக்குது. அதை எப்படி நம்ம பண்ணுறதுனா, நீங்கள் ஏதாவது வீடியோ ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்கள். அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு இங்கே மேலே அதை கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே பிக்சர் ரொட்டேஷன் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லாஸ்ட்லேருந்து, அதாவது லாஸ்ட்லேருந்து தேர்ட் ஆப்ஷன் பிக்சர் இன் பிக்சர் அந்த பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிக்சர் இன் பிக்சர். இதை இப்போ நீங்கள் எம்எக்ஸ் பிளேயர் மினிமைஸ் பண்ணிட்டு வேறு ஆப் ஏதாவது யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம பார்க்க போகிற தேர்டு டிப்ஸ் என்னென்னா, எம்எக்ஸ் பிளேயரில் எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணுறது. ஏற்கனவே அது வந்துருச்சு, அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்காது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்டஸை வாட்ஸ்அப்பில் முழுசாக பார்த்துட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற சேவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம பார்க்க போகிற ஃபோர்த்து டிப்ஸ் என்னென்னா, எம்எக்ஸ் பிளேயர்லேருந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அதாவது ஷேர் இட்டில் போய் எப்படி நம்ம ஷேர் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இங்கே 3 டாட் கிளிக் பண்ணால் இங்கே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஷேர் இட்டோ வாட்ஸ்அப்போ எனி அதர் ஆப்ஸ்க்கு சென்ட் பண்ணுமோ சென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எம்எக்ஸ் பிளேயருக்கு வச்சுருக்க ஒவ்வொருத்தரும் எம்எக்ஸ் பிளேயர் டு எம்எக்ஸ் பிளேயரே ஷேர் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் எதாவது எந்த வீடியோ செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணி, அதாவது சென்ட் பண்ணுறதை செலக்ட் பண்ணிவிட்டு நீ கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ண வேணாம் சாரி, இங்கே மேலே 3 டாட் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் காட்டும். அதாவது நீங்கள் சென்ட் பண்ணுறனால சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணுறனால ரிசீவ் பண்ணிக்கலாம். இங்கே மேலே இருக்கு ஸ்வைப் பட்டன் கிளிக் பண்ணால் மட்டும், இதை கிளிக் பண்ணி ஸ்வைப் ஆர் மேலே ஸ்வைப் பண்ணிக்கலாம், கீழே ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சென்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டு பார்க்க போகிற ஃபிஃப்த் ட்ரிப், அதாவது வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரிப் சொல்லலாம், எம்எக்ஸ் பிளேயர் எப்படி ஆட் வராமல் நம்ம பார்த்துக்கிறது. அதுக்கு சிம்பிள் ட்ரிக் தான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எம்எக்ஸ் பிளேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆப் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணி கிளியர் டேட்டாவை நாங்கள் கொடுப்போம். அது கொடுக்குறதுக்கு முன்னாடி அங்கே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் டேட்டா யூசேஜ்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஒய்ஃபை அண்ட் மொபைல் டேட்டா டிசேபிள் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் எனேபிள் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா, கிளியர் டேட்டா கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்எக்ஸ் பிளேயரில் எந்த விதமான ஆடும் வராது. இதுதான் நான் உங்களுக்கு போகிற இன்றைக்கி சொல்ல போகிற ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி